தொப்புளை காட்டி வியாபாரம் பார்க்கக்கூடிய சினிமாக்களுக்கு மத்தியில் தொப்புள் கொடி உறவுகளுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த வாழை. மாரி செல்வராஜனுடைய அழகான கதை, வாழ்வியல், தத்துவம், இது எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக திரைக்கதையை நகர்த்திட்டு போயிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி மாதிரி இது ஒரு இன்னொரு ஆட்டோகிராஃப் தான். ஆனால் இதுக்குள்ள காதல் மட்டுமல்ல, வழி நிறைந்த வாழ்க்கை இருக்குது, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவார்த்த சிந்தனை இருக்குது. இந்த மண்ணுக்கான கதை, இந்த மக்களுடைய கதை, அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த கதைக்குள்ளே நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஊர் மக்களுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். 1980s போமா, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது வாழை அப்படிங்கிற படத்தை பற்றிய திரை விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளங்குரம் கிராமத்தில் வாழைத்தாரை சுமந்து மட்டுமே வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சாதாரண குடும்பம். வாழைத்தாரை சுமக்கிறதுனா மார்க்கெட்டில் வாழைத்தாரை சுமக்கிறது இல்லை, தோட்டத்தில் போய் அந்த கடுமையான வேலைகளுக்கு மத்தியில் ஒரு விவசாயிக்கு தெரியும் அந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வாழைத்தாரை தலையில் தூக்கி வச்சுட்டு, அதுவும் சுமக்க முடியாத பொருட்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வாழை வந்து அவ்வளவு கணக்கும். நீங்கள் வாழை தாரை தூக்கியிருந்தீங்கன்னா தெரியும் அதனுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அந்த வழியை உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்வியலை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சாதாரண கூலி குடும்பம்தான். சிவன் அணைந்தான், பேரை ரொம்ப அழகாக இருக்குது அந்த பையனுடைய பேர், அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கான். அவன் ஒரு குழந்தை தொழிலாளியா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் உண்மையிலேயே படத்தில் ஒரு குழந்தை தொழிலாளியினுடைய கஷ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இவங்க குழந்தை தொழிலாளின்னு சொல்லாமலே அதை காட்சிப்படுத்தியிருப்பார் மாரி செல்வராஜ். அக்காவுக்காகவும் அம்மாவுக்காகவும் வாழக்கூடிய பையன் இல்லை, ஏன்னா ரெண்டும் கட்டா வயசு. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பையன் படிப்பில் ரொம்ப நல்லா கவனமாக இருக்கான். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக வாழைத்தாரை தூக்கக்கூடிய வேலையை செய்கிறான். வாழ்க்கையில் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த வாழைத்தாரை சுமக்கிறது. ஆனால் குடும்ப வறுமையால் போய் அப்பா வாங்கின கடனை அடைக்கணுங்கிறதுக்காக வாழைத்தாரை சுமக்க சொல்கிற அம்மா. இதுதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன் லைன். இதை தாண்டி ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்காங்க இயக்குனர். வாழைத்தாரை சுமந்து நித்தம் நித்தம் கால்வழிக்க கஷ்டப்படக்கூடிய அந்த பையனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா நிக்கிலா மிஸ் தான். நிக்கிலா மிஸ் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அவங்க பேர் அப்படித்தான் உச்சரிக்கப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பேர் உண்மையிலே நிக்கிலா. ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க, நல்லா குடும்பப்பாங்கான ஃபேஸ் கட்டு. பட் அவங்களுடைய அந்த கருப்பு வேலையாக இருக்கக்கூடிய ரொம்ப கடினமான பக்கங்கள் எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக அந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நிக்கிலாவினுடைய வருகை. எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடம் கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்கூல் லைஃப்லேயுமே நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் மேலே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அந்த ஏஜில் அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு மாணவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த இயல்பான அந்த ஹார்மோன் சேஞ்ச் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்சியாக வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த பூங்கொடி டீச்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பூங்கொடி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த பையன் முத முதல்ல வந்து ஒரு படம் மூலியமாக வெளிப்படுத்தி தன்னுடைய நண்பனுக்கு காமிக்கக்கூடிய அந்த காட்சிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். பூவு கொடி பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமானது. இது எல்லாமே நம்முடைய வாழ்வியலில் ஏதாவது ஒரு பகுதியாக இருந்திருக்கும். அப்படி வாழாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதையோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அந்த அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். நிக்கிலாவை தாண்டி இந்த இடத்துல அந்த கருப்பு வெள்ளை படங்களை ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிக்கக்கூடிய இன்னொரு பேர் ஆஃப் லவ் அப்படிங்கிறது கலையரசனுக்கும் திவ்யா துரைசாமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த காதலை சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக மருதாணி வைக்கக்கூடிய காட்சிகளாகட்டும், அதை ஒவ்வொரு சீன் பை சீனாக வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை திரைக்கதை மூலியமாக ரொம்ப ரம்மியமாக நடத்திட்டு போயிருப்பார் இயக்குனர் மாரி செல்வராஜ். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு ரூபா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கான கூலி ஏதோ பிச்சை கேட்குற மாதிரியான ஒரு நட்பு. கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த செங்குடியை மையமாக வெவ்வேறு இடங்களில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க.
அம்பேத்கர் அவர்களுடைய படங்கள் வெவ்வேறு இடங்களில் குறியீடுகளாக குறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே மாரி செல்வராஜனுடைய படத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அம்சங்கள் தான். அதுவும் இந்த படத்தில் தவறாமல் வச்சிருக்கார். கலையரசன் அப்படிங்கிற அந்த பையன் அந்த ஊருக்குள்ளே தப்பு நடக்கும்போது அது தட்டி கேட்கக்கூடிய ஒரு தன்மான சிங்கமாக மின்னுகிறான். ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரியான பசங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இளமை காலம் அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க மாறுபட்ட கோணத்தில் போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் இந்த படத்தில் அளவாக எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. மாத்திரைகள் அப்படிம்பாங்க, இந்த நேர் நேர்த்தேமா நிறை நேர் புளிமாங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு மாத்திரைகளுமே அளந்து அளந்து வச்சுருக்கிறது இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு படத்தில் கிளாப் வாங்கி வைக்குது. நண்பர்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி, ரஜினி கமல் படத்தை பற்றி அவர்கள் உரையாற்றக்கூடிய பாங்கு, இதெல்லாமே நம்ம ஊருக்குள்ளே செஞ்சுருப்போம். அதைத்தான் அந்த திரைக்கதையிலையும் காமிச்சிருக்காங்க. உனக்கு என்னப்பா ரஜினி படம் என்னதான் இருந்தாலும் ஓடிடும், கமல் படம் அப்படியா ஓடுறது கஷ்டமாச்சே அப்படின்னு வேற ஒரு குறியீடை மையமாக வச்சு அந்த பையன் பேசக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது சில விஷயங்களை உணர்ந்து பார்ப்பீங்க. சே, இந்த இந்த இடம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நடந்துச்சே அப்படின்னு நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது ஆத்மார்த்தமாக நீங்கள் வாழை படத்திற்கு உள்ளே வந்து நீங்கள் ஒரு கேரக்டராக மாறக்கூடிய காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அப்படி உங்களால் இமேஜின் பண்ண முடியலன்னா நீங்கள் 80s 90s கிட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஏன்னா இது அந்த பீரியடில் நடக்கக்கூடிய காட்சிகளை தான் படமாக்கியிருக்காங்க. இந்த பழைய 50 ரூபா நோட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயன்படுத்தியிருப்போம். அந்த 50 ரூபா நோட்டை எங்கிருந்து தேடி கண்டுபிடிச்சாருன்னு தெரில மாரி செல்வராஜ். அந்த 50 ரூபா நோட்டுகள்லாம் பார்க்கும்போது நம்முடைய பழைய ஞாபகங்கள்லாம் நினைவுக்கு வரும். அது மட்டும் இல்லை, அந்த பழைய அனுபவங்கள் நமக்கு நினைவுக்கு வர்றது ஒரு புறம், இந்த டீச்சரோட கர்ச்சிப்பை மறைச்சு வைக்கக்கூடிய நிகழ்வு, அது மட்டும் இல்லை பெண்களை காமிக்கக்கூடிய இடங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து தனது திரைக்கதையை நடத்தியிருப்பார். குறிப்பாக வந்து நீங்கள் அதான் சொல்கிறனே, எந்த ஒரு இடத்துலையுமே கொச்சையாக இருக்காது. நீங்கள் மற்ற படங்களில் பார்க்குற மாதிரியான கொச்சையான வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எந்த இடத்துலையும் இருக்காது. குறிப்பாக மயிறு அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து அவன் திட்டுற வார்த்தையை கூட அந்த இடத்துல வந்து மியூட் போட்டு தூக்கியிருப்பாங்க. அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயந்தான். பட் அந்த வார்த்தையில் கூட ரொம்ப கவனம் செலுத்தி இது ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட்ரியாக போய் மக்கள்கிட்ட சேரணும், ஒரு வாழ்வியல் தத்துவம் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. பின்னணி இசை படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அப்படிங்கிற அந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நெப்போலியன் அவர்கள் நடித்த படம். அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல் படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு ப்ளே பண்ணுறாங்க. அதில் எப்படியெல்லாம் வந்து நம்முடைய அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத அப்படியே மெல்ல நகர்த்திட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் பஞ்சு மிட்டாய் சிலை கட்டி அப்படிங்கிற பாட்டு வரும், அது வந்து ஒரு அடிதடிக்கான சாங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ரம்மியமான காதல் காட்சிக்கும் ஒரு அற்புதமான பள்ளி மாணவன் டான்ஸ் ஆடும்போது பயன்படுத்தப்படக்கூடிய காட்சிகளில் இருக்கும். அதில் இந்த டீச்சர் ஆடக்கூடிய காட்சிகள் நிக்கிலாம் சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்முடைய பள்ளிக்கூட நினைவுகளை தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து ஒரு 20-25 நிமிடங்கள் ரொம்ப ஸ்லோவாக மிதமான ஸ்பீடில் போகுது. கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தினாலும் கடைசி 15 நிமிடங்கள் படம் பயங்கர பிக்கப் ஆகி டாப் இயரில் போய் நம்மளை கண்கலங்க வைக்கக்கூடிய காட்சி. தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியங்குளங்கிற ஏரியாவில் நடந்த உண்மையான நிகழ்வு. ஒரு வாழைத்தார சுமந்து போகக்கூடிய ஒரு லோடு வண்டி, அந்த லோடு வண்டிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எப்படி வந்து விழுந்து இறந்தாங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த 15 நிமிடம் அப்படிங்கிறது படத்தில் உண்மையிலேயே ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு காட்சிகளாக இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து படத்தை பொறுத்தளவில் ஒரு சில விஷயங்கள் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது, சிறுவன் பொன்வேல் ராகுலுடைய நடிப்பை பாராட்டியே ஆகணும். அந்த ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகிலா விமலுடைய அந்த க்ளோஸ்அப்பான காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. டீச்சருக்கான அந்த அளவீடு அப்படிங்கிறது ரொம்ப சரியாக வச்சுருக்காங்க. அந்த மாணவன் வந்து என்ன பார்வையில் பார்க்குறான் அப்படிங்கிறதுலாம் வந்து தாண்டி அந்த கிராமத்து அழகியல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அழகியலை ஆபாசம் இல்லாமல் காட்டியிருக்கிறது படத்தில் நிறையா இடங்களில் கைத்தட்டல் வாங்கி கொடுத்துருக்கு. சிறுவனோட அம்மாவை வரக்கூடிய ஜானகி ரொம்ப அழகாக கடைசி நேரத்தில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு போட முடியலையே, சாப்பாடு சாப்பிட வந்தவனை தடுத்து நிப்பாட்டினமே அப்படின்னு அந்த தாய் படக்கூடிய வேதனையை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுலேயும் அந்த ஜானகி அம்மா ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. திவ்யா துரைசாமியும் ஒரு சட்டை ஒன்று போட்டுக்கிட்டு கிராமத்து பெண்கள் எப்படி கருவக்காட்டுக்குள்ளே போகும்போது வேலைக்கு விறகு வெட்டுற பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போவாங்களோ அதே மாதிரி
வாழத்தாறு சுமக்கும் போது அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு தேயிலை தோட்ட விவசாயிகளை நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பார்த்துருப்போம். பட் வாழத்தாறு சுமக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ வழி இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் பெண்களுடைய படிப்பு அப்படிங்கிறது அந்த 10ஆம் கிளாஸோடு நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்தை எதிர்நோக்கி மட்டுமே இருக்கும். அதுவும் அந்த ஊருக்குள்ளேயே திருமணம் முடிச்சுக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் அந்த வாழத்தாரம் சுமந்துக்கிட்டே தான் அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துற மாதிரி இருக்கும். வேறு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த கூலி தொழிலாளியான குடும்பத்துக்கு கொடுக்கப்படாது. தென்கிழக்கு தேனிச்சிட்டு பாதவத்தி பாடல்கள் இது எல்லாமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ரொம்ப அந்த பாடல்கள் பாடும்போது இப்போ தியேட்டரில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல வந்து கைதட்டல் தட்டலாமா, இல்லை அந்த பாடல்களோடு வந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை உணரக்கூடிய வகையில் அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக நகருது. படம் அப்படியே மெல்ல 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 கதையோடு சேர்த்து திரைக்கதை நகரும் போது படத்துக்குள்ளே நம்மளை அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சிருது. அது படத்துக்கான சக்ஸஸ்ஸு. ஸோ பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது, அதற்கான மியூசிக்கும் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லணும். தேனி ஈஸ்வரனுடைய அந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல வந்து ரயில் பூச்சிகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ணகரேர்னு கருப்பாக இருக்கும், அந்த கருப்புக்குள்ளே ஒரு அழகான வந்து ஒரு உருவம் அப்படியே நடந்து போகக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே வந்து நம்ம கிராமத்தில் மழை பெஞ்சதற்கு பிறகு ரயில் பூச்சிகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய காட்சிகள், அதெல்லாம் நீங்கள் ரசித்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த மண்ணுக்கான வாசமும் அந்த மண்ணு மீது கொண்டு இருக்கக்கூடிய நேசமும் நமக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் இந்த ரயில் பூச்சிகளோடு உறவாடக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. காலோடு சேர்ந்து அது உறவாடக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், அவன் தவந்து இரவெல்லாம் உணவு இல்லாமல் இருக்கும்போது கடைசியாக அவங்க கூட உறவாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரயில் பூச்சியினுடைய உறவாகட்டும், அது அந்த கிராமத்து மண்ணில் அந்த ரயில் பூச்சிக்கும் அந்த கிராமத்து மைந்தனுக்கும் இருக்கக்கூடிய உறவை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கதையை பொறுத்தளவில் திரைக்கதை மெதுவாக நகர்ந்தாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இருக்கிறது படத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுவும் அந்த மாடை வந்து கட்டுற இடத்துல அந்த ஊரில் நம்ம பயன்படுத்துவோம்ல, அதே மாதிரி உருவாஞ்சூருக்கு போகக்கூடிய நிகழ்வுலாம் சூப்பராக இருந்தது. இந்த உருவாஞ்சூருக்குங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்படாத வார்த்தைகள், இது படத்துலையும் பயன்படுத்தலை ஆனால் அதை காட்சியாக மட்டும் வச்சுருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மாடு வச்சு உங்கள் ஒவ்வொருடைய வீடுகள்லையும் நமக்கு மாடு இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி ஒவ்வொரு அந்த நாட்டு மாடுகளை மீட்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய ஒவ்வொரு வீடுகள்லையுமே மாடுகள் இருக்கும். அந்த மாட்டிலேருந்து தான் நம்ம பால் கறந்து நித்தம் நித்தம் குடிச்சிருப்போம். கடையில் பாக்கெட் பால்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்போ இல்லை. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்தியாவுக்கு அழகே வந்து கிராமங்கள் தான். அதுவும் நீங்கள் சிறப்பாக சமூக அறிவியல் அப்படிங்கிற பாடத்தில் குடிமையியல்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி இருக்கும். அது வந்து ரொம்ப இந்தியாவினுடைய அந்த நில அமைப்பையும் இந்தியாவினுடைய அரசியலையும் சொல்லிக் கொடுக்குறதே அந்த குடிமையியல் தான். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மீது அந்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் தேடலையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அம்பேத்கர், கம்யூனிசம், தத்துவம், காதல், கருணை, இது எல்லாமே இந்த படத்தில் வந்திருக்கு. ஏமாற்றம் இப்படி உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், கடன் கொடுத்தவன் ஏமாத்துறான், இடையில இடைத்தரகர் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுறான், கடைசியில் கூலி தொழிலாளிக்கு 1 ரூபாய்க்காக அவன் சண்டை போடக்கூடிய காட்சிகள், அதுவே கிடைச்சாலும் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நடுத்தருவில் நிற்கக்கூடிய 19 குடும்பங்களுடைய அழுகையை, ஏற்கனவே நடந்த உண்மை சம்பவத்தை, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததை காட்சிப்படுத்திய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இயக்குனர் பாலா எப்படி அழுது அழுது நன்றி சொன்னாரோ அதே மாதிரியான நன்றிகளை நம்ம உரித்தாக்க விரும்பலை. அது அவருடைய கடமை, அதை அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.